ஸோ குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் அடுத்து நம்ம சாப்டர் ஃபோர் மெக்கானிக்கல் வித் டிரைவர் கிளாஸில் சாப்டர் ஃபோரில் ஸ்பேனர்ஸ் ஸ்பேனர்ஸ்னால் என்ன அதோட யூஸ் என்ன அப்படின்னு பார்க்க வரோம் ஸ்பேனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஜென்ரலாக என்ன தெரியுன்னா ஸ்பேனர் அப்படின்னா ஒரு ஒரு போல்டையோ ஒரு நெட்டையும் லூஸ் பண்ணுறதுக்கு டைட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்பேனரை யூஸ் ஆகுது ஸோ அந்த ஸ்பானர்ஸ் ஸ்பானர்ஸை யூஸ் பண்ணி அந்த போல்டு நெட் வந்து டைட்டிங் லூசிங் பண்ணுறதுக்கு தான் அந்த ஸ்பானர்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி ஸ்பானர்ஸை யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து ஒரு ஒரு டைப் ஆஃப் ஸ்பானர்ஸ் இருக்கும் ஸோ ஒவ்வொரு போல்டு நட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்பானர் வகை மாறுபடும் ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு டைப் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஸ்பானரு அதுக்கடுத்து வந்து டியூப்லெஸ் ஸ்பானரு டியூப் யூஸ் பண்ணி இது மாதிரி கொடுக்குறது தான் டியூப்ஸ் டியூப்லெஸ் ஸ்பானர் அதுக்கடுத்து சாக்கெட் ஸ்பானரு ஸோ அடுத்து ரிங்ஸ் பானரு ஸோ இந்த வகையான ஸ்பானர் ஏன் இந்த மாதிரி வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ஈஸியாக நடக்கும் ஸோ ஒரு போல் நெட்டை லூஸ் பண்ணணுமா ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷன் வந்து ஒரே போல் ஒரே வகையான எல்லா வகையான போல் நட்டுக்கும் ஒரே ஸ்பானரை யூஸ் பண்ண முடியாது ஸோ அந்தந்த வகை நெ நெட்டன் போல்டை யூஸ் பண்ண யூஸ்க்கு தகுந்த மாதிரி ஸ்பானர்ஸோட வகையும் மாறும் ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேனரை வந்து ஒரு ஜான் சொல்லுவாங்க ஒரு ரெண்டு அடுத்து வந்து ஜான் சொல்லுவாங்க ஸோ இந்த ஜா வந்து கரெக்டான ஃபிட்டரில் வந்து நமக்கு வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஹெக்ஸகனல் நெட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த ஹெக்சகனல் நெட் தான் யூஸ் ஆகும் ஸோ அந்த ஹெக்சகனல் நெட்டு யூஸ் பண்ணி தான் நம்ம அதிக டைப் ஆஃப் ஸ்பானர்ஸ் யூஸ் ஆகும் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா ஃபேஸுமே இந்த ஹெக்சகனல் நெட்டுக்கு சீட் ஆகிற மாதிரி தான் அந்த ஸ்பானர்ஸ்லாம் யூஸ் ஆகும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பானர்ஸை வந்து எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ஒரு அலாய் ஸ்டீலால் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஏன் அலாய் ஸ்டீலாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஸ்பானர்லாம் வந்து புரோக்கன் ஆகாமல் இருக்கிறது உடையாகாமல் இருக்கிறதுக்கு ஸோ ஒரு நெட்டில் போட்டு நம்ம டைட் பண்ணுறோம் அப்படின்னா அது பிரஸைர் கொடுக்கும்போது போது நம்ம ரிஞ்ச் பண்ணும்போது டைட் பண்ணும்போது உடையாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த அலாய் ஸ்டீலில் வந்து ரெண்டாவது ட்ராப் ஃபோர்ஜிட்டு ட்ராப் ஃபோர்ஜின்னா அதிகம் ஹீட் பண்ணி அதை ஃபோர்ஜ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதிகப்படியான அழுத்தத்தில் தான் இந்த வகையான ஸ்பானர்ஸை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருப்பாங்க ஸோ இது கரெக்டான ஃபிட்டடில் நம்ம வந்து ஜாவை கரெக்டாக வச்சு அந்த ஹெக்ஸாங்கல் ஸ்கொயரை வந்து லூஸ் பண்ணி டைட் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த வகையான ரிட்டன் போல்டு வந்து ஒரு ஆப்ரேஷன் வந்து ஈஸியாக முடியும் ஒரு போல்டையோ நெட்டையோ சீக்கிரமாக கலட்டுறதுக்கோ மாற்றுறதுக்கோ யூஸ் ஆகுது ஸோ அந்த வகையான யூஸஸ் தான் இந்த வகையான ஸ்பானர்ஸ் யூஸ் பண்ணுது யூஸ் பண்ண முடியும்